ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கல்லாபட்டி சேனல். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகாபாரத கிளைக்கதையில சம்பவம் 3 இல்லைனா எபிசோட் 3, அண்ட் இந்த எபிசோட் 3ல வந்து யார பத்தி பார்க்க போறோம்னா, எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான கேரக்டர் வந்து மகாபாரதத்துல வந்து அபிமன்யு. அண்ட் இந்த அபிமன்யு பத்தி ரெண்டு கிளைக்கதைகளை வந்து இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெண்டு கிளைக்கதைகளுமே கேட்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ இந்த ரெண்டு கிளைக்கதைகளுமே மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ மக்களே, இந்த எபிசோடோட மகாபாரத கிளை கதையில முதல் கதையை என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மாய கண்ணாடி, அதுதான் அந்த கதையோட தலைப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணரோட தங்கச்சி சுபத்ராக்கும் பிறந்ததுதான் இந்த அபிமன்யு. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அபிமன்யோட வீட்டுக்கு வந்து ஒரு முனிவர் வராரு. அப்போ அந்த சமயத்துல வந்து அபிமன்யு வீட்டுல இல்லாத காரணத்தினால அபிமன்யோட மனைவி உத்திரையே அந்த முனிவரை நல்லா வரவேற்று உபசரிக்கிறார். அப்போ அந்த முனிவர் வந்து அவர் கிளம்பும் போது உத்திரையை வந்து ஆசீர்வதிச்சுட்டு கூடவே பரிசா ஒரு கண்ணாடியை வந்து குடுக்கறாங்க. அப்போ கண்ணாடியை வாங்கின உத்திரை கிட்ட வந்து முனிவர் என்ன சொல்றாங்கன்னா, மகளை உத்திரை, இந்த கண்ணாடி வந்து ஒரு சாதாரண கண்ணாடி கிடையாது, இது வந்து ஒரு மாயாஜால கண்ணாடி. இந்த கண்ணாடியில நீ பாத்தனா உன்னோட முகம் தெரியாது, அதுக்கு மாற உன்னோட மனசுக்கு நெருக்கமானவங்களோட முகம் தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ முனிவர் சொன்னதை கேட்ட உத்திரை வந்து இந்த கண்ணாடியை கண்டிப்பா நம்ம சோதிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பாக்குற. அப்ப பார்த்தா அவளோட முகம் தெரியல, அவ மனசுக்கு நெருக்கமான அவளோட கணவன் அபிமன்யோட முகம் தெரியுது. இதை பார்த்தனும் அப்படியே அவ மலைச்சு போய் நிக்கிறா, எப்படிடா இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டே இருக்கும் போது அப்போ அபிமன்யு வந்து வீட்டுக்கு வரான். அப்ப வந்தோடனே உத்திரை இந்த நிலைமையில பார்த்தோன்னு உத்திரை கிட்ட, உத்திரை நீயே இவ்வளவு ஆச்சரியமா நின்றுட்டு இருக்க, என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி முனிவர் வந்தது, முனிவர் இந்த கண்ணாடியை பரிசா கொடுத்தது, இந்த கண்ணாடியை வந்து அவளோட முகம் தெரியாம அபிமன்யோட முகம் காட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்டோ அபிமன்யுக்கு வந்து அவனும் கொஞ்சம் மலைச்சு போறான், இருந்தாலுமே ஆச்சரியத்துல அந்த கண்ணாடியை வாங்கி பாக்குறான். அப்ப பார்த்தா அதுல யாரோட முகம் தெரிய தெரியுமா, அபிமன்யோட முகம் தெரியவே இல்ல. அதுக்கு மாற அவனோட மனைவி உத்திரையோட முகம் தெரிஞ்சது. இத பார்த்த உடனே உத்திரையும் சரி அபிமன்யும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே மன ஒத்த தம்பதியா இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து அபிமன்யோட தாய் மாமனாகிய கிருஷ்ணன் வராரு அந்த இடத்துக்கு. அப்ப கிருஷ்ணன் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே கிருஷ்ணன் வந்து இங்க என்ன சங்கதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அபிமன்யு என்ன சொல்றான்னா, மாமா அவர்களே, இந்த கண்ணாடியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட முகம் தெரியாது, அதுக்கு பதிலா உங்களோட மனசுக்கு நெருக்கமானவங்களோட முகம் தான் தெரியும். அப்போ உங்க மனசுக்கு அவர்ந்தது எந்த அத்தை, பாமாத்தையா ருக்மணி அத்தையா என்னன்னா மத்த அத்தைகளா, அதை நான் இன்னைக்கு பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்யு வேடிக்கையா சொல்றான். அப்போ அபிமன்யு சொன்னபடி அந்த மாய கண்ணாடியில கிருஷ்ணர் பார்க்கும்போது ஒரு மனைவியோட முகம் தெரிஞ்சு இத மத்த மனைவிகளுக்கு தெரிய வந்துச்சுன்னா கிருஷ்ணனோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன், பாவம் இல்ல. சரி, இந்த வலையில கிருஷ்ணர் சிக்குவாரா என்ன, சிக்குவாரு பாப்போம். சரி, கடைசியில நம்மளோட கிருஷ்ணர் வந்து அந்த மாய கண்ணாடியை வாங்கி பார்க்கும் போது அதுல யாரோட முகம் தெரிஞ்சு தெரியுமா, நீங்க நினைக்கிறவங்க முகம் தெரியல, சாரி. சோ இதுக்கு பதிலா யாரு தெரிஞ்சாங்கன்னா, நம்மளோட சூதாட்ட வீரர் சகுனியோட முகம் தான் தெரிஞ்சது. மாய கண்ணாடியில சகுனியோட முகத்தை பார்த்த அபிமன்யுக்கு ஒரே ஆச்சரியம், மாமா உங்க மனசுக்கு நெருக்கமான சகுனியா எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அபிமன்யு என்ன வணங்குறவங்க கூட அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும்தான் நினைச்சு பாப்பாங்க, ஆனா இந்த சகுனி மட்டும்தான் என்ன 24 மணி நேரமும் என்ன எப்படியாச்சு காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அதனால அவன் கனவுல கூட நான் தான் வரேன், அப்படி வரதுனால என் கனவுலையும் அவன் தான் வரான், அதனால என்னோட மனசுக்கு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவன் இந்த சகுனிதான் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சோ மக்களே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பக்தர்களை விட கடவுள் இல்லன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் அதிகமா கடவுளை நினைச்சு பாப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இப்ப வந்து மகாபாரத கிளை கதை 1 இதோட முடியுது. இப்ப வந்து மகாபாரத கிளை கதை 2 என்னன்னு பாக்கலாம் வாங்க. சரி, இந்த கதையில என்ன பாக்க போறோம்னா, நம்மளோட கிருஷ்ணர் வந்து மகாபாரத போர்ல வந்து தார தாரையா கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. ஏன் அழுதாரு வாங்க பாக்கலாம். மகாபாரத போர்ல வந்து அர்ஜுனோட பையன் அபிமன்யு இறந்ததை நினைச்சு அர்ஜுனன் வந்து தன் மகன் இல்லாத உலகத்துல தான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு அப்படியே கண் கலங்கி அர்ஜுனன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் தலையில வந்து சில நீர்த்துளிகள் விடுற மாதிரி தெரிஞ்ச உடனே மேல எட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்மளோட கிருஷ்ணர் வந்து நின்றுட்டே அழுதுட்டு இருக்காரு. அப்போ இதை பார்த்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், இன்பம் துன்பம் இறப்பு இந்த மாதிரி எல்லா நிலைகளும் இருந்தும் விடுபடாதவன், ஆனா நீ தான் கடவுள் ஆயிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீ கடந்தவன், அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், அர்ஜுனா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல மணி நேரம் செலவு செஞ்சு சிரமப்பட்டு கீதைய வந்து உனக்கு உபதேசம் செஞ்ச, எதுவுமே இந்த உலகத்துல நடந்துடும் இல்ல, எல்லாமே மாயை,
இன்னைக்கு எது உன்னோட தான் இருக்கோ நாளைக்கு வந்து அது வந்து மற்றவருடையதா ஆக போகுது. அப்படி இருக்கும் போது இந்த உலகத்துல நீ எதை இழந்தாலும் கண்ணீர் விட்டு அழணும்னு அவசியமே கிடையாது அப்படி சொல்லிட்டு கீதைய வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உனக்கு வந்து உபதேசம் செஞ்ச. ஆனா அது கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்கல. அதுக்குள்ள உன்னோட பையன் அபிமன்யு இறந்தான்னு சொல்லிட்டு இப்படி கண்ணீர் விட்டு அழுற. கீதை உபதேசத்தை நேரடியா கேட்ட நீயே அதை பின்பற்றல. அப்படி இருக்கும் போது இந்த மனித குணத்துக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைப்பனோ, அதை நினைச்சாலும் எனக்கு அழுகழுகையா வருது அப்படின்னு சொன்னாராம். சோ மக்களே, இந்த மகாபாரத கிடைக்கதைகள் சம்பவம் ஒண்ணு இதோட முடியுது. சோ இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த சம்பவத்துக்காக கண்டிப்பா வெயிட்டிஸ். சோ ஸ்டே டியூன் மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.